ஒரு முடிவோடு தான் நம்மளுடைய ட்ரிகர் சக்தி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மீண்டும் நுழைந்திருக்காரு. நேற்று வந்துட்டு அட்டகாசமான பைக்கில் அழகாக வந்துட்டு உள்ளே நுழைஞ்சார் நம்ம ட்ரிகர் சக்தி. உள்ளே போனதுக்கப்புறமா வந்துட்டு எல்லாருக்கிட்டையுமே பயங்கரமாக கட்டி பிடிச்சிலாம் பேசியிருந்தார். அதில் நம்ம ஸ்னேகன் ஒரு படி மேலே போயிட்டு பயங்கரமாக கட்டி பிடிச்சிருந்தார். கிட்டத்தட்ட அவர் ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆணை கட்டி பிடிக்கிறாரு அப்படின்றது ரொம்பவே குறிப்பிட வேண்டிய விஷயம். பாவங்க, தற்போது யாருமே வந்துட்டு ஸ்னேகனை கட்டி பிடிக்கதே கிடையாது. அதனாலேயே வந்துட்டு பிக் பாஸ் வீட்டில் அவர் ரொம்பவே சோகம் அடைஞ்சிருக்காரு. இந்த விஷயம் தாங்க உண்மையான விஷயம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க எதுக்காக இந்த மாதிரி ஸ்னேகன் பயங்கர சோகமாக இருக்காரு, யாருக்கூடையும் பேச மாட்டாருன்னு. பின்ன முன்னாடிலாம் எல்லாமே ஸ்னேகனை கட்டி பிடிப்பாங்க, இப்போ யாருமே கட்டி பிடிக்கிறது கிடையாது. ஸ்னேகனோட ஒரு முக்கியமான விஷயமே இந்த கட்டி பிடிக்கிறது தான். அதுவே அவர்கிட்ட நடக்கல அப்படின்ற பட்சத்தில் அவர் சோகமாக இருக்க தானே செய்வார். சரி, மேட்ருக்கு வருவோம். சக்தி வந்துட்டு உள்ளே போனார், ஸ்னேகனை கட்டி பிடிச்சாரு. அப்பவே வந்துட்டு ஸ்னேகனை மூஞ்சால் அடித்த மாதிரி ரெண்டு வார்த்தை சொல்லி செம்ம அசிங்கப்படுத்திட்டா நம்ம சக்தி. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணே நீங்கள் ரொம்ப அழுகுறீங்கண்ணே, இதெல்லாம் தேவையே இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை. அதுக்கப்புறமா அண்ணே உள்ள வையாபுரி இருக்காங்க, நம்மளுடைய கணேஷ் குரு இருக்காங்க, எல்லா கூடயும் பேசி தான் இருக்கீங்க, நான் பார்த்து தான் இருக்கேன், எதுக்குன்னா இப்படி அழுகுறீங்க, தேவையில்லாததுனே இப்படி சொல்லி நம்ம கட்டிப்பிடி ஸ்னேகனை படுக்கேவில் பார்த்துட்டா நம்ம சக்தி. இதுலேயே வந்துட்டு ஸ்னேகன் செம்ம காண்டாக இருப்பார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷனில் நம்ம சக்தி வந்துட்டு ஸ்னேகனுக்கு சிறந்த ராஜதந்திரி அப்படின்ற அவார்டை கொடுத்துருக்காரு. இதனால் ஸ்னேகனோட மூஞ்சி முழுசாக வாடி போன கத்திரிக்காய் மாதிரி ஆயிடுச்சுங்க. அது மட்டும் கிடையாது, நம்ம ஸ்னேகன் உள்ளே போயிட்டு இதை பற்றி நம்ம சக்தி கிட்டேயும் பேச ஆரம்பிச்சாரு. என்ன விமர்சனம் பண்ணுற தகுதி என்னை தவிர வேறு யாருக்குமே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்னேகன் வந்துட்டு சொல்லியிருந்தாரு. என்கிட்ட கேட்கறதுக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் இருக்குது. இதே வாய் வந்துட்டு கிட்டத்தட்ட ரெண்டு அவார்டு ஃபங்க்ஷனை அனுபவிச்சிருக்கு. அதில் ஒரு முறை வந்துட்டு நம்மளுடைய ஓவியாவை சோம்பேறி அப்படின்னும், அதுக்கப்புறமா பரணியை உண்மை இல்லாதவன் அப்படின்னும் வந்துட்டு விமர்சனம் செஞ்சிருக்காரு. உன்னை விமர்சனம் செய்வதற்கு உன்னை தவிர வேற யாருக்குமே தகுதி இல்லை என்று சொல்லும் நீ எதுக்காக மற்றவர்களை விமர்சனம் செய்கிறாய் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு முக்கியமான கேள்விங்க. இந்த மாதிரி வந்துட்டு எதுக்காக ஸ்னேகன் நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்றதான் புரியல. மற்றவங்களுக்கு வந்துட்டு இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டு மற்றவங்க கிட்ட போட்டு குத்துக்கிட்டு அதிகமாக புறம் பேசிய ஸ்னேகன் அவருக்குன்னு ஒரு விஷயம் வரும்போது மட்டும் பயங்கரமாக காண்டாகிறாரு. இதுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்னேகன் சொன்னதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்னேகன் வந்துட்டு அந்த மதுரை வீட்டுக்காரலாம் இருந்தப்ப மற்றவங்களுக்குலாம் சேவை செய்கிற மாதிரி டாஸ்க் என்னால் செய்ய முடியாது, நான் என்ன அடிமையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் அதுக்கப்புறமா அவரும் செய்ய ஆரம்பித்தார். மேலும் அவர் வந்துட்டு அவங்களுக்கு பல டாஸ்க்குகள் கொடுக்கவும் செஞ்சார். இப்படி சொல்கிறது ஒன்று செய்யறது ஒன்றாவே இருக்குது. ஒருத்தவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்றதுக்காக அவங்கக்கிட்ட நல்ல விதமாக பேசிட்டு வெளியே வந்துட்டு மற்றவர்களை தவறாகத்தான் பேசிகிட்டு இருக்காரு. இதை கண்டிப்பாக நம்ம எல்லாமே ஒத்துக்க தாங்க வேணும். ஸ்னேகனுடைய பல விஷயங்கள் நமக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்னேகனுடைய இந்த குணம் வந்துட்டு ரொம்பவே கீர்த்தனமான குணம் தான். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம சக்தி உள்ளே போய் ஸ்னேகனை பழி வாங்க போயிருக்காருன்னு சொன்னாலும் அது மிகையே ஆகாதுங்க. இதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்துட்டு ஸ்னேகனுக்கும் சக்திக்கும் மிகப்பெரிய சண்டைலாம் வரப்போகுது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.